வணக்கம். ஓடி ஓடி உழைக்கிறது வயிறார சாப்பிட்றதுக்கு நாங்க இன்னைக்கு உங்களுக்கு முட்டை கொத்து ரொட்டி எப்படி செய்யறது செய்து காட்டப்புறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் நாங்க பரோட்டா அல்லது பீச் ரொட்டி செய்து எடுத்திருக்கிறோம். நாங்கள் ஒரு மூன்று பரோட்டாவில் நல்ல பீச் ரொட்டியில் செய்யப்படுறோம். சிறிதளவு உப்பு, வெள்ளை மிளகு தூள், சின்ன சின்ன துண்டாக வெட்டப்பட்ட பச்சை மிளகாய், கருவேப்பிலை சிறிய துண்டுகள், கேபேஜ் சின்ன சின்ன துண்டாக வெட்டப்பட்டிருக்குது, வெங்காயம் சின்ன சின்ன துண்டாக வெட்டியிருக்கிறோம். சிக்கன் குழம்பு நாங்கள் தனியாக செய்திருக்கிறோம். இந்த வீடியோ நாங்கள் வேறு வீடியோ போட்டிருக்கிறோம், இதை எப்படி தயாரிக்கிறோன்னு சொல்லி அதை நீங்கள் மற்ற வீடியோவில் பார்க்கலாம். அதில் கிரேவி மட்டும் எடுத்திருக்கிறோம், முட்டை ரெண்டு எடுத்திருக்கிறோம், லீக்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கிறோம். இப்போ நாங்கள் இந்த ரொட்டியை வெட்டுற முறையை நான் காட்டுறேன். ரொட்டியை ரெண்டா சுற்றி எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டாக அரைஞ்செடுக்கணும், அப்போ தான் நல்லா அவியும். இன்னொரு துண்டில் எடுத்தீங்கன்னா அருமையாக இருக்கும். இப்போ நாங்கள் எல்லாத்தையும் இதில் இருக்கிறத வெட்டி எடுப்போம். இது நாங்கள் எங்களோட வீட்டிலே செய்த பரோட்டா, ஸோ எங்களுக்கு நல்ல இதமாக வந்திருக்குது. பரோட்டா செய்கிற முறை நாங்கள் இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கிறோம், அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா பரோட்டா இலகுவாக செய்யலாம். இப்போ தட்டை நல்லா நாங்கள் சூடாக்கிட்டோம். இப்போவே தெரிஞ்சிருக்கும் இது நாங்கள் கொஞ்சம் எண்ணெய் விடுவோம். இதுக்குள்ள நாங்கள் லீக்ஸ் கொஞ்சம் போடுவோம். கேபேஜ் கொஞ்சம் போடுவோம். இது பொரிப்போம். நாங்கள் வெங்காயம் கொஞ்சம் போடுவோம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விடுவோம். இதில் நாங்கள் வெட்டி வச்ச மூன்று பச்சை மிளகாய் போட்டுடுவோம், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுருவோம், அடுப்பு கொஞ்சம் கூட வைப்போம், உப்பு சிறிதளவு போடுவோம், மிளகு சிறிதளவு போடுவோம், ரெண்டு இல்லை மூன்று பீஞ்ச் போட்டால் போதும், உப்பும் ரெண்டு இல்லை மூன்று
ஃப்ரிட்ஜ் போட்டால் போதும். இப்போ நாங்கள் நடுவில் ஒரு இடத்த எடுத்து வைப்போம். இப்போ நாங்கள் ரெண்டு முட்டையை எடுத்து விடுவோம். முட்டைக்கு கொஞ்சம் உப்பு போடுவோம். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மரக்கறியில் கொஞ்சம் பட்டி விடுவோம். வெங்காயம் போடுவோம். முட்டை லீவ்ஸ் கேபேஜ் நல்லா வதங்குது. இதுக்குள்ள நாங்கள் வட்டி வச்சிருக்கிற புரோட்டாவை போடுவோம். பீச் ரொட்டியும் போடலாம், புரோட்டாவும் போடலாம். ஒரு பாட்டை படிச்சுக்கிட்டு இந்த கொத்தடியாக போடலாம். இதுக்குள்ள நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் கிரேவியை போடுவோம். எல்லாத்தையும் நல்லா சுற்றி நாங்கள் இன்னும் கொஞ்சம் கிரேவி போடுவோம். கிரேவி நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கொள்ளலாம். இல்லை நாங்கள் கொஞ்சம் வெங்காயம் போட போகிறோம். ரொட்டியும் போட்டிருக்கோம். நல்ல அழகா வருகுது.
இப்ப நல்லா கொத்துப்படுது. இப்ப நாங்க இதை இறக்கி கொள்வோம். முட்டை கொத்து ரெடி. ஏதாச்சும் கிரேவியோட சாப்பிடலாம். ஏதாச்சும் சிக்கன் குருமா இல்லாட்டி மட்டன் குருமாவோட சாப்பிடலாம். அளவாக வந்துருக்கு. இதுவே நாங்கள் பெரியதாகவும் பெப்பர் விடுவோம். மேலதிக உழைப்புக்கு அதோட சிறிதளவு உப்பு தேவைன்னா விடலாம். நாங்கள் கொத்தி எடுத்த முட்டை கொத்து ரெடி, சாப்பிட்றதுக்கு ரெடி. இது நாங்கள் கிரேவியோட சாப்பிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதும் கேள்வி இருந்தால் கமெண்ட் பாக்ஸுக்குள்ளே போடுங்க. மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை அமர்த்தி விடுங்க. நாங்கள் எதிர்காலத்தில் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கும். நாங்கள் ஓடி ஓடி உழைக்கிறது வயிறார சாப்பிட்றதுக்கு. நன்றி, வணக்கம்.